ஸ்வீட் கடை டாட் காம் நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய மிக்க இனிப்பு வகைகளை ஸ்வீட் கடை டாட் காம்ல ஆர்டர் பண்ணா நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க வீடு தேடி வந்து டெலிவரி பண்றாங்க மறந்துடாதீங்க ஸ்வீட் கடை டாட் காம் நம்மளோட லைஃப் ஒரு பிக் பாஸ் மாதிரி தானே எப்ப என்ன நடக்கும் யாரை பிடிக்கும் யார பிடிக்காது நம்மளுக்கே தெரியாது இப்போ பாருங்க பிக் பாஸ் சீசன் த்ரீல ஃபார் த பாஸ்ட் த்ரீ வீக்ஸா கேம் சேஞ்சரா ஷானக்கியனா ப்ரோமோ கண்டென்டா ஷோவோட என்டர்டைனரா இருந்தவர் சுரேஷ் சருக்கு தான் இந்த வாட்டி லீஸ்ட் ஓட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்மனாலேயே நம்ம முடியல ஒரு வேலை தூக்கி அப்படியே சீக்ரெட் ரூம்ல போடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்ரெட் ரூம்க்கு அவர் போற மாதிரி தெரியல ஷோ விட்டே வெளியே போற மாதிரி தான் சொல்றாங்க லேடி பாஸ் விசித்ரா சொன்ன மாதிரி நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸாவே அவரோட எனர்ஜி அந்த கேம் இன்வால்மெண்ட் எல்லாமே

இப்ப சனம பாலா தருதலன்னு சொல்லி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல திட்டிருக்காரு அது போக சனம் வின் பண்ண பேஜண்ட தான் வின் பண்ணாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு பாலாஜிக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி ஆகணும் வார்னிங்ஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி பல பேரும் சோசியல் மீடியால ட்ரால்ஸ் அண்ட் மீன்ஸ் போட்டு இருக்காங்க

அது பாலாஜியாக இருப்பாரா இல்லை வேற யாராவது அப்படிங்கிறத ஃபைட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இந்த வாரம் சுரேஷ் சார் தான் வெளியே போறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாகவே இருக்கும் ஏன்னா இந்த சீசனில் தான் பிக் பாஸ் ஷோவை நம்ம எப்படி பார்க்கணும் இது ஒரு கேம் கேம் அப்படிங்கறத கண்டஸ்டன்ஸுக்கும் சரி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட் கேம் பிளான் என்ன ரொம்ப சொல்லி என்னாவே எந்த டாஸ்க் வச்சாலும் சரி அவரோட வயசையும் இன்வால் கொடுத்து ஒவ்வொரு டாஸ்க்கும் அவர் பண்ணிருக்காரு அவர் தான் விப்ட் ஆகிறாரு அப்படின்னா அந்த விக்ஷன் பத்தி அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படிங்கறது தெரியல இந்த விக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் பாலாஜிக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்ல வார்னிங் போதுமா அப்படிங்கறதையும் கீழே வித்யா என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருந்தது நிறைய பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் இருந்தது அதில் பாலாஜி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதாவது திட்டத்துக்கு சம உரிமை இல்லையா அதுக்கு நம்ம கமல் சார் என்ன கருத்து சொல்கிறாருன்னு நான் வெயிட் இருக்கேன் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா கொள்றதை விட செருப்பால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒருத்தர் அதிகமாக புண்படுத்தும் அப்படின்னு நம்ம கமல் சார் சொன்னார் அப்போது எட்டி உரைக்கிறது வந்து இன்சல்ட்டிங்கான விஷயமா இல்லை தருதலைன்னு சொல்கிறது இன்சல்ட்டிங்கான விஷயமானு கமல் சார் சொன்னதுக்கு தான் நமக்கு தெரியும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம கமல் சார் என்ன தீர்வு தராருங்கிறத பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் நான் ஞாயிற்றுக்கிழமை லைவில் சந்திக்கிறேன் திஸ் இஸ் லேடி பாஸ் அபவுட் பிக் பாஸ் thank <sweak> you